ஏசையா 49:15-16 வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உள்ளங்கையிலே வரைந்து உள்ளே மறந்தி
குறைவெல்லாம் நிறைவாக்கி அருள்பவரே, என் தேவையாவையும் அறிந்தவரே, குறைவெல்லாம் நிறைவாக்கி அருள்பவரே, அலைச்சல்கள் எல்லாம் அறிந்தவரே, கண்ணீரை கணக்கில் வைத்தவரே, அலைச்சல்கள் எல்லாம் அறிந்தவரே, கண்ணீரை கணக்கில் வைத்தவரே. மறந்திடனே மறந்திடனே உள்ளங்கையிலே மறைந்துள்ளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு. இந்த வேலையிலும் கூட ஒரு விசேஷித்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49:13-16 வரை நம்ம வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, வானங்களே கெம்பிரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் இறங்குகிறவர். ஆனால் தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49:13 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், சியோனோ, கர்த்தர் தன்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, கர்த்தர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைத்து விட்டாரோ, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்றெல்லாம் கேள்வி உங்கள் வாழ்க்கையில் எழும்பலாம். இன்றைக்கும் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை மீண்டுமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்புவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியதென்று நீங்கள் பாருங்கள். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ என்பது வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49:27 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே,
இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களைப் போல, வார்த்தைகளைப் போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஏசையா 49:15 வசனத்தில், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாலோ, பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு தாயும் பிள்ளையும் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய உறவு எப்படி இருக்கிறது. ஒரு தாயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ என்ற கேள்வி உங்கள் மீது முன்னே வைக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தர் மறப்பாரோ? கர்த்தர் மறக்க மாட்டார் பிரியமானவர்களே. ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்கலாம், பாலகனை மறக்கலாம், கர்ப்பத்தின் பிள்ளையை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அவர் உங்களை மறப்பதில்லை பிரியமானவர்களே. உலகம், மனுஷர்கள் எல்லாம் சுயநலத்தோடு இருக்க, கர்த்தரோ இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், உண்மை உள்ளவர் பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44:21 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தனி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை, கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. உள்ளம் உடைந்து போய் நீங்கள் காணப்படலாம். வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66:13 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் தாயை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் கர்த்தருடைய அன்பு உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், கர்த்தருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் 16 வசனத்தில், இதோ ஏசாயா தீர்க்கதரிசி 49:16, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவருடைய அவருடைய கரத்தில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார், எப்போதும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்கள். இன்றைக்கு உலகம் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ரோமர் எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், பவுல் இயேசுவின் அன்பை குறித்து எழுதுகிறார். ரோமர் 8:35-39 வசனம் வரை வசனம் சொல்லுகிறது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவளாலே முற்றும் செயங்கொள்ளுகிறவளாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 27:10 வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று வசனம் சொல்லுகிறார். இந்த வேளையில் கூட கர்த்தருடைய அன்பை குறித்து பார்த்தோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரணம், அவர் உங்களை மறப்பதில்லை. இந்த உற்றார் உறவினர்கள் மறந்து போகலாம், நீங்கள் நம்பினவர்கள் மறந்து போகலாம், இயேசு கிறிஸ்து உங்களை மறப்பதில்லை, அவர் உங்களை கைவிடுவதில்லை, அவர் உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வேளையில் கூட என்னோடு கூட கண்களை மூடி செபிப்பீர்களா பிரியமானவர்களே? கர்த்தாவே, இந்த உலகம் என்ன கைவிடலாம், நான் நம்பினவர்கள் கைவிடலாம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நான் இருக்கலாம், நிந்தைகள் அவமானங்களை தாங்கி என்னால் ஆண்டவரே அதை சகிக்க முடியல என்று, ஆண்டவரே சகிக்க முடியல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எனக்கு ஆறுதல் செய்கிறவர் நீரப்பா, மனபாரங்களெல்லாம் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன்,
நீர் என்னை கைவிடுவதில்லை, நீர் என்னை மறப்பதில்லை என்ற அந்த வார்த்தை என்னை தொட்டதற்காக ஸ்தோத்திராண்டவர். நீ உலகம் முடிவு பறிந்தும் சதா நாட்களிலும் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்னோடு கூட இருந்த என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய மனபாரங்கள் எல்லாம் இறக்கி வைங்க ஆண்டவரே. கண்ணீர் எல்லாவற்றையும் தொடங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார். கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்வார். விமான பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இறக்கி வைப்பார். கர்த்தருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இந்த செய்தி மூலமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல செய்தியில் போடப்பட்ட அந்த பாடல்களை கேட்டு நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் போடப்பட்டிருக்கிற அந்த மொபைல் நம்பர் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தியில் நான்